ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஓகேஎக்ஸ் வேலெட், இதில் வந்து சுய் லேனன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ அப்புறம் ஏர்னிங்ஸ் ஆப் ரிலேட்டடாக வெரிஃபை பண்ணி ட்ரஸ்டடானது மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டாஸ்க் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட வேலெட் வேணும். ஸோ இதுக்கு ஓகேஎக்ஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து வேலெட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து வேலெட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி ஓகேஎக்ஸ் வேலெட் இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நியூவாக கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் வேலெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வேலெட் கிரியேட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு இந்த டாஸ்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 20 சுய் டோக்கன்ஸ் தேவைப்படும். அதையும் வேலெட்டில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த டிஸ்கவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோபடியா லேன் டு ஏன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் கூட்டு போகும். இதில் என்னென்ன இதெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இதில் வந்து சுய் கிளிக் பண்ணிக்கோங்க. சுய் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே காமிச்சிருப்பாங்க ஒரு 5 டெக்ஸ்ட் கூட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஒரு ஒரு டெக்ஸ்ட் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ஒரு என்எஃப்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, கிரிப்டோபீடியா அப்படின்ற ஒரு என்எஃப்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 டாஸ்க்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 5 என்எஃப்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து லேன் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரே டிவைஸ்லேருந்து ஒரு வேலெட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் வேலெட் ஒரே டிவைஸில் வச்சு மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பீசியஸில் வந்துடும். ஸோ ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. இதை வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரைஸ் கொடுக்கறது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் தான் இருக்கும். நான் வீடியோ பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இதில் நம்ம டாஸ்க் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற சுய் டோக்கன்ஸை வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கூட விட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு சுய் நெட்ஒர்க்கில் வந்து கேஸ் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஃபீஸ் வந்து சுய் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே இந்த டாஸ்க்கை மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வாங்க டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ டாஸ்க் பேஜில் மறுபடியும் வந்துடுங்க. வந்துட்டு கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸஸ் இதுவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேவி அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கீழே எக்ஸ்ப்ளோர் குவெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம 5 சுய் டோக்கனை வந்து சப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்தோம் அப்படின்னா ரிஸ்க் வார்னிங் கேட்பாங்க, அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஓகே அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ஒரு கைட் கொடுக்குறாங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நேவியோட இன்டர்ஃபேஸ் நேவி டெக்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கனெக்ட் வேலெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகேஎக்ஸ் வேலெட் தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேஎக்ஸ் வேலெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 5 பண்ண சொன்னாங்க. நீங்கள் வந்து பண்ணும்போது எப்போவுமே 5.5 இல்லைனா 6 பண்ணுங்கள். ஓகேங்களா, 5 இப்போ நான் வந்து ஒரு 6 பண்ணுறேன். 6 பண்ணிவிட்டு சப்ளை அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. சப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலெட் கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஒரு சின்ன நெட்ஒர்க் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.98, அதாவது 1 ரூபாய் தான் கேட்குறாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது டன் ஆகிடும். டன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் வந்துருங்க. உடனே விட்ரா பண்ணக்கூடாது. எப்போ பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 செகண்ட் லோட் ஆகும். சில டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 2-3 ஹவர்ஸ் கூட ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த டாஸ்க் வந்து உடனே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, முடிஞ்சதுக்கப்புறம் குவெஸ்ட் கம்ப்ளீட்டட் வரும். அதில் கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கெட் ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்எஃப்டி கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், 5 என்எஃப்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இந்த நேவி அதில் வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுக்கு ஒரு இது என்எஃப்டிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஸ்கேல் ஆப் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி அதில் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு 5 சுய் டோக்கன் இல்லைனா 5 USDC, எல்லாமே சுய் நெட்ஒர்க்கில் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதையும் ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ரிஸ்க் வார்னிங் கேட்பாங்க, அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களோட டெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே சப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ளை கொடுங்க. கொடுத்துட்டு கனெக்ட் வேலெட் ஓகேஎக்ஸ் வேலெட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் 5-6 சுய் டோக்கன்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்ளை அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா, சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா
இதுலேயும் நமக்கு கன்ஃபார்மேஷனும் கேஷ் பீஸ் வந்து கேட்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ருபீஸ் ஒர்த் ஆஃப் ஸ்வீட் டோக்கன்ஸ் தான் கேட்பாங்க. கேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 0.27 20 பைசா அந்த லெவல் தான் கேட்குறாங்க. இதையும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கும் நமக்கு வந்து இப்போது கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது சப்ளை சுய் அப்படின்றது லோட் ஆகுதா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பேக் டு த பேஜ் வந்துருங்க. பேக் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வெரிஃபை ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, வெரிஃபை ஆப்ஷன் கொடுங்க. வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுலேயும் கன்ஃபார்மேஷன் கேட்கும், அதையும் கன்ஃபார்மேஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அடுத்த டாஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, இதை விட்ரா பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து சப்ளை விட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா டாஸ்க்குமே கன்ஃபார்ம் பண்ணி என்எஃப்டி கிளைம் பண்ணதுக்கு அப்புறமா விட்ராவல் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்கேல் ஆஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதை கிளைம் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீட்டஸ் அதில் ஸ்டார்ட் நோ அப்படின்றத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷனில் ஸ்டார்ட் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் வாங்கி கேட்பாங்க, இதுலேயும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இதில் அசெப்ட் பண்ண சொல்லுவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அசெப்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து $5 ஒர்த் ஆஃப் சீட்டஸ் டோக்கன் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து சுயி இருக்கும். ஸோ இதில் வந்து $5 ஒர்த்துக்கு எவ்வளோ சுயி வருதோ, ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $5.1 சீட்டஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வேல்யூ 5.1லேருந்து $6 வர மாதிரி எவ்வளோ சுய் வருமோ அதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ இதில் ஸ்வாப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும். இதுவும் ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்வாப்பிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கும் கேஷ் ஃபீஸ் வந்து கேட்பாங்க, ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, சுயில் வந்து எல்லாமே அமௌண்ட்டு கம்மி தான். ஸோ இதில் சின்ன அமௌண்ட் கேட்கும், அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து சுய் வந்து ஜீட்டஸாக வந்து ஸ்வாப் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஸ்வாப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேக் பேஜ் வந்துட்டு ப்ரொவைட் லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டார்ட் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டார்ட் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அவங்களோட டெக்ஸ்ட்டில் கூப்பிட்டு போகும். இதில் வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டோக்கன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்டில் வந்து நேட்டிவ் டோக்கன் அவங்களோட சீட்டஸ் டோக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சீட்டஸ் டோக்கனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சீட்டஸ் டோக்கன் என்ன டோக்கனை இது பண்ணுறோம் அப்படின்றதுல சுய் டோக்கன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து சீட்டஸ்ட்டு சுய் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 100 சீட்டஸ் டோக்கனை வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 5 ஸ்விங் வந்து இதுலேயும் வரணும். ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம பண்ணணுமோ அந்த லெவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் லிக்விடிட்டி எனேபிள் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படின்றத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து இதுலேயும் கேட்பாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 100 சீட்டஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கேட்பாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதையும் அப்ரூவல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் சப்மிட்டட். ஸோ சப்ளைட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா. இப்போ மறுபடி இதுலேயும் பேக் பேஜ் வந்துருங்க. பேக் பேஜ் வந்துட்டு நம்ம குவெஸ்டை வந்து இந்த குவெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் வெரிஃபை ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு குவெஸ்ட் கம்ப்ளீட்டட் வந்துடும். கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம் கெட் ரிவார்ட்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து 3rd NFT கிளைம் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து 4th NFT கிளைம் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம். மறுபடியும் பேக் பேஜ் வந்துட்டு இப்போ நம்ம சீட்டஸ் முடிச்சிட்டோம். ஸோ டைப்பஸ் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டைப்பஸ் வந்து ஃபஸ்ட் நான் பண்ணும்போது டெபாசிட் பிட் 2 ஆப்ஷன் இருந்தது, பட் இப்போ டெபாசிட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்கிறத ஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். OKX வேலெட்டை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ OKX வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து ஏதாவது ஒரு போலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 5.56 ஒர்த் ஆஃப் ஸ்வீட் டோக்கனை வந்து சப்ளை நம்ம பண்ணணும். ஓகேங்களா, அது
இப்போ நான் ஒரு பூலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பூலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ டோக்கன்ஸை டெபாசிட் பண்ணோம்னு கேட்கும். இதில் வந்து ஒரு 5-6 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுலேயும் ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவல் கேட்கும். ஓகேங்களா, இதையும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா, இதில் வந்து ப்ரீவியஸாக பிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ நான் கிளைம் பண்ண, நேற்று வந்து எனக்கு நெட்ஒர்க் எரர் இருந்தது, பட் இன்னைக்கு வந்து அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதையும் முடிச்சுட்டு பேக் டு த பேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் பிட்இன் வாலெட் வந்து இப்போ அவைலபிள் இல்லை, ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான். அது முடிச்சாலே நமக்கு வந்து இந்த என்எஃப்டி வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். மூவ் எக்ஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா, மூவ் எக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெபாசிட் இன்டு த கஸ்டடியல் அக்கௌண்ட், அதாவது 5 ஸ்வீட் டோக்கன்ஸ் அல்லனா 5 ஸ்வீட் டோக்கன் அப்புறம் 5 USDC ரெண்டுமே பண்ண வேண்டியிருக்கும், டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும் இதில். ஓகேங்களா, சேம் டைம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பட் இதில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்னோ அப்படின்றக்கும் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 5 USDC வரதுக்கு எவ்வளோ ஸ்வீட் டோக்கன்ஸ் தேவைப்படுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதை போட்டுட்டு ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேக் டு த பேஜ் வந்துட்டு ரெண்டாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து கஸ்டடியல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சுய் USDC இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5.5 ஜூய் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அது கீழே USDC இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் வந்து நம்ம இதே இதில் USDC சுயை வந்து USDCயாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த கன்வெர்ட் பண்ண USDC நம்ம வேலெட்டில் இருக்கும், அந்த USDC வந்து இதில் டெபாசிட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இதில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கான NFT-யும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.